நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கோம். கூடவே யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முத்துநகர் மீனவன், முத்துநகர் மீனவனும் கூட நண்டு மாமாவும் இருக்காங்க. இவங்களோட சேர்ந்துதான் இன்னைக்கு நாங்க நண்டு பிடிக்க போறோம். ஒரு வித்தியாசமான நண்டு. முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கிருந்து தூரமா பாத்தீங்கன்னா கடலும் ஆறும் சேர்ற இடத்துலதான் நண்டு கிடைக்கும். என்ன நண்டு அது? மட்கிராப், களி நண்டு. மட்கிராப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து களி நண்டுன்னுவாங்க. ஒரு சில இடத்துல சம்பா நண்டுன்னு சொல்லுவாங்க. சம்பா நண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகும் அதிகமா. அப்படியா? ஆமா, ரேட் வந்து கூட சைஸை பொறுத்து ரேட்டு கூட போயிட்டே இருக்கும். அரை கிலோ சைஸுக்கு ஒரு 800 ரூபாயும், ஒரு கிலோ சைஸுக்கு வந்து 1300 ரூபாய்க்கு விற்பாங்க. இது வந்து காலை வந்து உடைக்காம அப்படி கெட்டி கொடுக்கணும், அப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து வேல்யூ. வேல்யூ கால் உடஞ்சிட்டு பிடிக்குமோனா அது ஒன்றுத்துக்காக 300 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அப்படியா? ஆனால் இந்த நண்டு பிடிக்கிறது ஒரு பெரிய சவாலான வேலை. அதுக்கு தான் நண்டு மாமா வச்சுருக்கோம். அவரு கூட சேர்ந்து தான் இன்றைக்கி நண்டு பிடிக்க போகிறோம். போயிடலாங்களா? போயிடலாம். ஆறும் கடலும் ஒன்றா சேர்ற இடத்துக்கு வந்துட்டோம். நண்டு மாமா ஆயத்தம் ஆகிட்டார், கையில் க்ளோஸ் மாட்டிகிட்டு இருக்காரு. மாட்ட போகிறேன். இதுதான் எனக்கு முக்காசி ஆயுதமே. இதுதான் எனக்கு நண்டு கடிக்காத அளவுக்கு எனக்கு இதுதான் பாதுகாப்பு. இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? இல்ல, ஸ்ட்ராங்னா கிடையாது, நார்மல். இது உங்க கூட நாங்களும் வந்து நண்டு பிடிக்கலாமா? பிடிக்க நீங்க வந்து இறங்கினீங்க, நண்டு பிடிக்கலாம். இப்ப கையில க்ளோஸ் இல்லாம இருக்கனே, க்ளவுஸ் வச்சுட்டு வந்துட்டேனே. வச்சுட்டு வந்தீங்களா? கடிச்சதுன்னா ரத்தம் தான் வரும். என்னால தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி இருந்தும் நான் விடமாட்டேன், நண்டை விடமாட்டேன். பிடிச்சிருவேன், எப்படியும் பிடிச்சிருவேன். எவ்வளவு இவ்வளவு பெரிய நண்டா இருந்தாலும் சரி பிடிச்சிருவேன். பிடிச்சதுல ரொம்ப பெரிய நண்டு எத்தனை கிலோங்க? 1.5 கிலோ சைஸ். 1.5 கிலோ சைஸ் ரொம்ப பெரிய நண்டு. ரொம்ப பெரிய நண்டு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா நண்டு பிடிக்கணும்னு சொல்லி விடிய காலையில் 6 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சிட்டோம். 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறதுலாம் ஒரு அபூர்வமான விஷயம். இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி மட்டம் வந்து இருக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தண்ணி மட்டம் இருந்துச்சுன்னா நண்டு பிடிக்க முடியாது. இப்போ வந்து தண்ணி மட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ மணி கரெக்டாக ஒரு 6:30 7 மணி அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். வேகமாக போயிடுவோம். உங்களுக்கு ஏன் நண்டு மாமான் பேர் வந்துச்சு? நாங்கள் 5 வருஷமா நண்டு பிடிச்சிட்டு இருக்கல. சரி, அதனால நண்டு மாமான்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. நண்டு மாமான்னு பேர் வச்சுட்டாங்களா? அப்போ உங்க பேர் தான் என்னங்க? பேர் தர்மது. சூப்பர். தர்மதை கூட விட்டுட்டாங்க, நண்டு மாமா தான் என் பேரு. அங்கிட்டு எல்லா பக்கமுமே யாரு பார்த்தாலும் நண்டு மாமான் தான் கூப்பிடுறாங்களா? உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா நண்டு எப்படி பிடிக்கிறது? பிடிக்க முடியாது. அதுதானே நாங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். ஓ, அப்படின்னா நண்டு உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான் அன்னைக்கு குழப்ப வேஸ்ட். அவ்வளவு தான். நண்டு மாமா ஒரு நண்டை பிடிச்சிட்டாரு, கடிக்குதாமா? பிடிக்கலா? இந்த கடிச்சிருக்குல்ல, இன்னமே நண்டை எடுக்கட்டா? கையில் பிடிச்சி வச்சிருக்கேன். எடுங்க. என்ன எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்க. கையை ஒரு எப்படி கடிச்சிருக்கு பாருங்க. இப்போ ரெண்டு கையினால என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாது. கடியை தாங்கிட்டு என் பாட்டில் தான் இருக்கணும். இல்லாட்டா செய்ய முடியாது, ஒன்றும் சமாளிக்க முடியாது. இல்லை நண்டை தான் விட்டுட்டு இதை எடுக்கணும். நான் அப்படி இருந்தோம், நான் இந்த கடியை கூட பார்க்க மாட்டேன், நண்டை விட மாட்டேன். இந்த பாருங்க, அந்த காலையும் முடிச்சிட்டேன். ஓ, அதான் விட்டுருவோம். காய் எந்த எப்படி கடிச்சிட்டுனா கையை கடிச்சிட்டு இருக்காதியா? வலிக்கும். அப்படியா? கையில மாட்டிட்டு இருக்கா? ஆமா, கையில இருக்கு. ஆஹா, ஐயோ, விருச்சு இல்லைங்க. அப்படியே இருக்காதிங்க. நான் வாரம் வாரம் இந்த நண்டை பிடிச்சிக்கோங்க. விட்டக்கூடாது. நான் இதுக்கு தான் கத்தி வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு இந்த இருக்குல்ல, எப்படி தென்னுமே இந்த விட்டுட்டுல. அவ்வளோதான். அவ்வளோதான், இன்னுமே ரெடியாக வந்துடும். நம்ம பிடிச்ச கடி இந்த இந்த நண்டு உரையில தான் கடிச்சிருக்குது. கை கிளப்ஸில் இப்படி இருக்கிறதுல ஒன்றும் செய்யாது. சதையோட கடிச்சிட்டுருந்தா இந்த கத்தியை விட்டு தான் இப்படி தண்ணி எடுப்பேன். கத்தியை வச்சுட்டு அப்படி இந்த இருக்குல்ல கால், இந்த காலுக்குள்ள இப்படி இடைக்கல இப்படி கொடுத்துக்கிட்டு இப்படி தென்னுனோம்டா வந்துடும். இப்படி தென்னுனோம்டா காலு விரிஞ்சிடும்ல. இந்த விரிஞ்சிட்டா வந்துடும். சரிங்க, இப்படிதான் எடுப்பேன். அதுக்கு தான் இந்த கத்தியை நான் பயன்படுத்துறது. இந்த நண்டு இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குங்கய்யா?
நூறு கிராம் இருக்கும். நூறு கிராம். ஆமாம். வந்ததுக்கு ஒரு நண்டை பிடிச்சாச்சு. சரி நாங்கள் அப்படியே கரையை பார்த்து போயிடுறோம். உள்ள புள்ள ரொம்ப டேஞ்சராக இருக்கு. ஆ ஓடும் பறந்து போவோம். ஓடுமா இப்படி நண்டை பிடிச்சி கால் உடஞ்சிட்டுன்னா இந்த டவுசரில் இப்படி சொறிய வச்சுக்கிடுவேன். பையன் கதையை வச்சுட்டு வந்தேன்டா இங்கே இப்படி தான் சொறிய வச்சுக்கிடுவேன். சொறி வச்சுட்டு இன்னொரு நண்டு பிடிக்க போயிருவேன். இன்னொரு நண்டு மர நண்டு பிடிக்க போவேன். இது சேஃப்டி தானே உங்களுக்கு? கிடைக்காதா? கிடைக்காது. அப்படியா? நம்ம காலை தான் வச்சுட்டோம்ல. கால் உடச்சதுனால தைரியமாக இருக்கலாம். வைக்கலாம். என்னோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு வச்சுருக்கேன். ஆனால் இந்த சங்கு என்னாச்சுன்னா இந்த சங்கு செத்து போயிடுச்சு. இந்த சங்கு செத்து போனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். இதுதான் நிறைய பேர் சங்கு உயிராக மேலே நடந்துகிட்ருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இது பேர் வந்து சன்னியாசி. சங்கு செத்து போனதுக்கப்புறம் இது போயிட்டு உள்ளே குடியிருந்துக்கும். இதுக்கு பேர் வந்து சன்னியாசி. நிறைய இடத்துல இதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு சன்னியாசி வெளியே வர்றாரு. ஒரே ஒரு கால் தான் நிறைய நிலை ஓடிட்டு இருக்குது. கீழே விட்டுருவோம். கல்லு பாறை இடுக்கல நண்டுலாம் நிறைய இருக்கு. பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன். இது வந்து பெண் நண்டு. பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. பெரிய நண்டு நம்மளாலலாம் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன நண்டு வேணால் பிடிக்கலாம். இருந்தாலும் இதை சமைக்க முடியாது. கீழே விட்டுருவோம். நண்டு மாமா கொண்டு வாங்க. நண்டு என்ன என்ன பச்சை கலர்லலாம் வருதுங்க? பாசி. பாசியா? இந்த விடத்தா கீழே விடத்தா? ஆ கீழே விடுங்க. கடிச்சிட்டு இருக்கீங்களா? பிடிச்சிட்டிங்களா ஒரு காலை? பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சர்வீஸ் நண்டு. 100 கிராம் வருங்கிட்டு இருக்காரு. இந்த காலை மட்டும் நான் விட்டேன்னா என் கதி அதோ கதி தான். நண்டு மாமா நண்டு பிடிக்கிறல இந்த கரை ஃபுல்லாக நண்டு பிடிப்பேன் அப்படியே. ஆனால் இதில் முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா இந்த குகை தான். அதான் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மரத்தை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பொந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நண்டாக கிடைக்கு. இன்றைக்கி நமக்கு நண்டு மாமா எவ்வளோ பெரிய நண்டு பிடிக்கிறாரு, எத்தனை நண்டு பிடிக்கிறாருன்னு பார்த்துடலாம். நண்டு மாமா பார்த்தோன்னா படுத்தே விட்டாரையாங்கிற மாதிரி கையை கடிச்சிருச்சா. நண்டு இருக்குதாம்மா கடிச்சுக்கிட்டுப்பா. ஆ நண்டு மாமாவை கடிச்ச நண்டு இதுதான். அதை கொடுக்க மட்டும் தான் மாட்டி இருக்குது. ஒரு குச்சியை வச்சு குத்திக்கிட்டு இருக்காரு. நண்டு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாரு. இருக்கா? ஆமா. பிடிச்சீங்களா? இல்ல கை எட்ட மாட்டேங்க. குச்சியில தான் தட்டுது. அந்த பக்கம் வந்து சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா சகதி. உள்ள வெறும் சகதி. சகதிக்குள்ள இருந்து தோண்டி தோண்டி எடுக்கணும். ஐயோ ஐயோ கடிக்கா கடிக்குதுங்க. என்ன கடிக்கையும் செய்தப்பா அங்கிட்டு பாம்பா என்னன்னு தெரியல. கையில மாட்டுறது அப்பதான். நண்டா பாம்பா நல்லா பாருங்க. என்னன்னு தெரியல. அப்பதான் கடிச்சுட்டு இழுக்கா. கையில இந்த உதையில உள்ளது அப்பதான் கடிக்கு. இந்த நண்டு பிடிக்கிறதுல பெரிய சவாலான விஷயம் கால் உடையாம எடுக்கிறது தான். புடிச்சார் புடிச்சார் புடிச்சார். மாட்டிக்கிச்சுங்க. வெளில வந்துருச்சு. பிடிக்கவா? எங்கே கடிக்காத இடம் இது? இந்த இருக்குல்ல இப்படி பிடிக்க மாட்டிருச்சா? டேங்க அப்பா எங்கேயா பிடிக்கிறது? இந்த இப்படி இப்படி பிடிக்கணும் நண்டா. நீங்கள் அப்படி பிடிக்க வேண்டாம். அப்படி அங்கிட்ட பிடிங்க. எங்கிட்ட? எங்க கடிக்காதுல்ல? கடிக்காது. இப்போ பார்த்து கொண்டு ஏங்க அப்பா எவ்வளோ பெரிய நண்டு போறீங்க. நண்டு பார்த்தீங்கன்னா அந்த வாய் அசை போட்டுக்கிட்டே இருக்கு. நண்டு முக்கியமாக இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். இப்போ நான் பிடிச்சிருக்க புடி வந்து ஐயா சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நண்டு கொடுக்கு வந்து எங்கேயும் அசைக்க முடியாதாம்மா. கையை நல்லா லாக் பண்ணி விட்ருக்கேன். ஐயா இது எவ்வளோங்க வெயிட்டு வரும்? 800 கிராம்கிட்ட வரும். 800 கிராம்கிட்ட வருமா? சம்பதுகான்
பலூன் ஓவரா ஊதி இருக்கு, கொஞ்சம் ஓட்ட போட்டு வர இருங்க. அப்படியே போட்டலாமா? இருக்கு இருக்கு இருக்கு, போட்டலாமா? கொஞ்சம் நழுவுனாலும் அவ்வளோதான். ஐயோ பிடிக்க முடியல சம்பதுகான். பாரு காலிட்டே கொண்டு தர்றது. இந்த நண்டு ஒரு விதமான சவுண்டு விடுது, அந்த சவுண்டு கேளுங்களேன். இதுதான் நண்டோட சவுண்டு, யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? முதல் தடவை லைவாக கேட்குறேன். இப்போ இந்த நீங்கள் பிடிச்ச நண்டு எவ்வளோ ரூபாய்க்கு போவோம்? ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே போவோம். ஆ நம்ம இப்போ பாம்புலாம் நிறைய இருக்கும் இருக்காரு. அவரோட வீடியோ பாருங்க, பயங்கரமா இருக்கும். நாங்களும் இன்னைக்கு ஒரு தெரியுங்கன்னு அனுபவம். என்ன சம்பவம்தான்? கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிப்பா ஊத்து நகர் மீனவனோட நம்ம வந்து பிடிச்சிட்டோம். இவர் வந்து நண்டு மாமா. இந்த நண்டு பிடிக்கிறத பற்றி நிறையா வீடியோ இவங்க சேனலில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நண்டு பிடிக்கிறது நாங்களும் வீடியோ எடுக்கணுங்க, வாங்க அப்படின்றதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஒரு சூப்பரான அனுபவம், கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். முத்து நகர் மீனவன் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.